ஹியூமரோலஜி 2.0 ரம்யா நந்தகுமார் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, பாட்டுலாம் நான் நிறைய பாடுவேன், இருந்தால் கூட கொஞ்சம் போர் அடிக்கும் போது லாக்டவுனில் எப்படி பொழுது போகுது? ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டெலிஃபோன் டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுங்க, நிறைய நம்பர்ஸ் இருக்கும், டோட்டல் போட்டுனே வாங்க, நல்லா டைம் போகும். இன்னும் டைம் இருந்து வச்சுங்க, கேரி ஓவர் பண்ணுங்கள், ஒவ்வொரு பேஜோட டோட்டலிங் கேரி ஓவர் பண்ணிங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் டோட்டலிங்கு. எக்ஸ்ட்ராடினரி, ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி தான் போய் எல்லாம் ஆர்டர் பண்ணார் ஹோட்டலில், ஒரு ஐட்டம் கூடாமல் ஐஸ் வாட்டர் வரைக்கும் பில்லு ரொம்ப ஈஸியாக போட்டான். அந்த மெனு கார்டை கொடுத்து அப்படியே டோட்டல் போட்டுங்க சார்ன்ட்டான். அந்த மாதிரி கொஞ்சம் பொழுது போகும். இன்னொரு ஐடியா என்னென்னா, சோஃபா பார்த்தீங்கன்னா, உங்கள் சோஃபா இடுக்கல இல்லை, உங்கள் காணாமல் போன பேனா, ரிமோட் கண்ட்ரோல், வாட்சு, கத்திரிக்கோல் எல்லாம் இருக்கும். அதை அப்படி தேடினே நீ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ரிமோட்டு, பா பழைய டிவியோடைய ரிமோட்டு, இதை தேடு தேடுன்னு தேடினீங்க, எப்படின்னு தூக்கி தான் போட போகிறீங்க, அதுக்கு இப்படி அழுப்பு வேறு அது. அப்புறம் ஃப்ரிட்ஜு பக்கம் போனேன் வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரிட்ஜு கதவை திறந்துட்டு போய் பார்த்துனே இருப்போம், எதுக்கு அதை திறந்தோன்னு தெரியாது, ஃபுல்லாக அதை பார்த்துட்டு சில பேர் அந்த ரூம் நினச்சுன்னு உள்ளலாம் போவாங்க, சில பேர் ஏதோ கார் நினச்சின்னு ஏறுவாங்க உள்ளே, அது எதுக்கு அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டைம் போகும். அப்புறம் ஷூ ஒரு இல்லை சாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சாக்ஸில் ஒன்று மிஸ்ஸிங்காகவே இருக்கும், அந்த ஒரு சாக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ மாதிரி தேடினே இருக்கு, அது கிடச்சிடும், உடனே ஆல்ரெடி இருக்கிற சாக்ஸ் தொலைஞ்சு போயிடும், மறுபடியும் இதை தேடுங்க, அப்படி ஜாலியாக பொழுது போகும். ப்ளஸ் மொபைல் ஃபோன் எடுத்துனீங்கன்னா அந்த மார்னிங்லேருந்து ஒரு 2745 ஃபார்வர்ட்ஸ் வந்துருக்கும் மெசேஜ் வீடியோஸ், அது அப்படி குளிக்கினீங்கன்னா தொப்பு தொப்பு விழும், ஃபோனுடைய வெயிட் அப்படியே குறைஞ்சிடும், ஏன்னா ஒபேசிட்டி வந்துருக்கும் ஃபோனுக்கு, அதில் கொஞ்சம் டைம் போகும். இதெல்லாம் மீறி உங்களுக்கு டைம் போகலன்னு வச்சுக்கோ, நான் ஒரு பிளம்பர் அனுப்புகிறேன், அவர்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவார், ஏன்னா பிளம்பர் லைஃபே போரு, லைஃபே போருன்னு இருப்பார் இல்லையா. இப்போ கண்டுபிடிச்சிங்க டெக்னிக்ஸை, அடுத்த ஹியூமரோலஜி 2.0 சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க, நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க, அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அண்ட் நம்ம கைகளை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது, வெளியில் போகும்பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டுருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நன்றி.